கிறிஸ்துவோடு அக்கினி குப்பைக்குள் இருப்பதை குறித்து இதுவரைக்கு நாம் படித்து வந்தோம். இன்றைக்கு அக்கினி குப்பைக்குள் கிறிஸ்துவே இருந்ததை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். ஜெபம் பண்ணுவோம். தமக்காக அல்ல, எங்களுக்காக உம்முடைய குமாரனை அக்கினி குப்பைக்குள்ளாக நீர் அனுப்பினதை குறித்து வேதாகமத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள எங்கள் மனதை திறந்தரல வேண்டுமாய். எங்கள் அருமைநாதர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். வில்லியம் பார்க்லே என்பவர் புதிய ஏற்பாட்டுக்கு விளக்க உரை எழுதியிருக்கிறார். நான் விரும்பி படிக்கிற புத்தகங்களில் ஒன்று இந்த விளக்க உரை புத்தகங்கள். அதில் இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசும்போது ஒரு ரோம தளபதியின் மந்திராலோசனையை குறித்து குறிப்பிடுகிறார். ஒரு பட்டணத்தை பிடிக்க வேண்டும், அந்த பட்டணத்தை குறைந்த உயிர் சேதத்தோடு எப்படி பிடிக்கலாம் என்பதை குறித்து அந்த தளபதி தன்னுடைய உப தளபதிகளிடம் கேட்கிறார். ஆளுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறார்கள். கடைசியில் ஒருவர் தளபதியை பார்த்து, இந்த என்னுடைய திட்டத்தின்படி நாம் செயல்பட்டால் ஒரு சிலர் தான் சாக நேரிடும், நம்மில் ஒரு சிலர் மறிப்பதன் மூலமாக இந்த பட்டணத்தை நாம் பிடித்து விடலாம் என்று சொல்கிறார். அப்போது தளபதி அவரை பார்த்து, நீர் சொல்லுகிற வியூகத்தின்படி நாம் சண்டை செய்ய புறப்படுவோம், ஆனால் சாகிற அந்த ஒரு சிலரில் நீரும் ஒருவராக இருப்பதற்கு சம்மதமா என்று கேட்கிறார். ஆம், நாம் திட்டம் போடும்போது மற்றவர்களை சாக கொடுத்து நாம் பத்திரமாக இருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கு முயற்சி எடுக்கிறோம். உலகத்தில் நடக்கிற யுத்தங்களை நீங்கள் பார்த்தால் ஆட்சி செய்கிறவர்கள் பத்திரமான ஒரு இடத்தில் இருந்து கொண்டு மற்றவர்களை காவு கொடுப்பதை இன்றைக்கு கூட நாம் வாசித்து வருகிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு சிலர், நான் சாவதற்கு தயார், நான் இந்த இடத்தை விட்டு அசைய மாட்டேன், என்னுடைய மக்களுக்கு என்னுடைய படை வீரர்களுக்கு என்ன நேரிடுகிறதோ அது எனக்கும் ஏற்படட்டும், நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன் என்று சொல்லுகிற தலைவர்களையும் இக்காலத்தில் நாம் பார்க்கிறோம். யார் சிறந்தவர்கள் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். தன்னுடைய ஆசைக்காக, தன்னுடைய விருப்பத்திற்காக மற்றவர்களை பலியிடுகிறவர்களா, அல்லது மற்றவர்கள் தங்களை தாக்கும்போது என்னை காப்பாற்றுவதற்காக நான் தப்பி ஓடமாட்டேன் என்று சொல்லுகிற தலைவர்களா? இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருந்தார் என்பதை வேதாகமம் நமக்கு காட்டுகிறது. தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை வேதாகமம் நமக்கு காட்டுகிறது. அவர் போட்ட அந்த ரட்சிப்பின் திட்டத்தில் அவரும் ஒரு மனிதனாக வந்து பலியாக இருந்தார். அதனால்தான் இந்த ரட்சிப்பின் திட்டம் மகா மேன்மை உள்ளதாக இருக்கிறது. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன், நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன் என்று இயேசுவானவர் பிதாவை நோக்கி ஜெபிக்கும்போது குறிப்பிட்டார். மகிமை என்றால் வெளிச்சம் என்று அர்த்தம். உம்மை மகிமைப்படுத்தினேன் என்றால் உம்மை வெளிச்சப்படுத்தினேன் என்று அர்த்தம். ஏன் அவரை வெளிச்சப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது? சாத்தானுடைய குற்றச்சாட்டு நிமித்தமாக தேவன் இருளில் இருக்கிறார். தேவனை நாம் சரியாக புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். வெளிச்சத்தில் இருக்கிற ஒரு பொருளை நாம் நன்றாக பார்க்க முடியும், அடையாளம் காண முடியும். இருளில் இருக்கிற ஒன்றை நாம் சரியாக புரிந்து கொள்ள முடியாது. தேவனை பற்றிய சரியான வெளிச்சம் இல்லாததினாலே அநேகருடைய வாழ்க்கையில் தேவன் இருளில் இருக்கிறவராகத்தான் இருக்கிறார். அவரை சரியான வெளிச்சத்தில் காட்ட வேண்டிய கடமை அவரை அறிந்தவர்களுக்கு இருக்கிறது. இயேசுவானவர் இந்த பூமிக்கு வந்தபோது அவர் செய்த முக்கியமான வேலை என்ன என்பதை இதிலே காட்டுகிறார். நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், உம்மை நான் சரியான வெளிச்சத்திலே காட்டினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன் என்று சொல்கிறார். இது சிலுவையில் அறையப்படுவதை குறித்து சொல்லப்படவில்லை. சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்னராக நீர் எனக்கு நியமித்த கிரியையை நான் செய்து முடித்தேன் என்று அவர் சொல்கிறார். என்ன கிரியையை அவர் செய்து முடித்தாராம்? நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். நாமம் என்பது குணம். இயேசுவானவர் எந்த இடத்திலும் பிதாவின் நாமம் இது என்று சொன்னதாக நமக்கு
தெரியவில்லை. ஆனால் பிதா எப்படிப்பட்டவர் என்பதை வெளிப்படுத்தினார். தம்முடைய சீடர்களத்தில் பேசி கொண்டிருந்த போது, என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொன்னார். அதற்கு என்ன அர்த்தம்? என்னுடைய குணத்தை நீங்கள் பார்த்தால் அதுதான் பிதாவின் குணம் என்று அவர் சொல்கிறார். இங்கே நீர் எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன், உம்முடைய குணம் எப்படிப்பட்டது என்பதை நான் காண்பித்தேன் என்று சொல்கிறார். தேவனுடைய குணம் எப்படிப்பட்டது என்பதை காண்பிப்பது தான் தேவனை மகிமைப்படுத்துதலாகும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோமா என்கிற கேள்வியை கேட்டு பாருங்கள். இயேசுவானவர் இந்த பூமியில் இருந்தபோது தேவனை மகிமைப்படுத்தினார். குழந்தை பருவத்தில்தானே அவருக்கு அக்கினி குப்பி காத்திருந்தது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அவர் பிறந்த குடும்பம் ஒரு வசதி இல்லாத குடும்பம். அகஸ்துராயனுடைய கட்டளையின் பிரகாரமாக யோசேப்பும் மரியாளும் பெத்லகேமுக்கு சென்றார்கள். அங்கே கணக்கெடுப்பில் அவர்கள் பங்கு பெற வேண்டியது அவசியமாக இருந்தது. அங்கே சென்றபோது பேறுகால காலம் சமீபித்தது. குழந்தை பிறந்தபோது அந்த குழந்தை ஒரு வீட்டில் வைத்து பராமரிக்கக்கூடிய நிலையில் அந்த குழந்தை பிறக்கவில்லை. சத்திரத்திலே அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடைத்தினாள் என்று நாம் வாசிக்கிறோம். பிறந்த குழந்தையை பத்திரமாக வைப்பதற்கு கூட வசதி இல்லாத ஒரு குடும்பத்தில் பிறந்தவர்தான் இந்த இயேசு. அது மாத்திரமல்ல, பிறகு பலி செலுத்துவதற்காக போகிறார்கள். ஒரு ஜோடி காட்டுப்புறாவையாவது இரண்டு புறாக்குஞ்சுகளையாவது பலியாக செலுத்த எருசலேமுக்கு போனார்கள் என்று சொல்கிறது. ஆட்டுக்குட்டியை கொண்டு வர சக்தி இல்லாதிருந்தால் இரண்டு காட்டுப்புறாக்களையாவது இரட்டு புறாக்குஞ்சுகளையாவது கொண்டு வர கடவன் என்று லேவியராகமம் 12:8 சொல்கிறது. இவ்வாறாக அவர்கள் வசதி இல்லாத நிலையில் இருந்தார்கள் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. சர்வலோகத்தின் ராஜா ஒன்றும் இல்லாத ஒரு குடும்பத்திலே ஒரு குழந்தையாக பிறக்கிறார். அது மாத்திரமல்ல, குழந்தை பருவத்தில்தானே அவருக்கு எதிரிகள். யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே என்று கேட்டு சாஸ்திரிகள் வந்தபோது, ஏரோத ராஜா அதை கேட்டு அவனும் அவனுடைய நகரத்தாரும் கலங்கினார்கள் என்று வேதாகமும் சொல்கிறது. கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று அந்த சாஸ்திரிகள் சொன்னார்கள். ஏன் அவர்கள் கலங்கினார்கள்? ஏரோத ராஜா மிகவும் மிகவும் மோசமானவன் என்று வரலாறு சொல்கிறது. தன்னுடைய பிள்ளைகளையும் தன்னுடைய மனைவியுமே கொன்றவன். தான் ஆட்சி பீடத்தில் இருப்பதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்யக்கூடியவன் அவன். அவன் ஒரு ஏதோமியனாக இருந்த போதிலும் யூத மார்க்கத்தை சார்ந்திருந்தான். பன்றிகளை அவன் கொலை செய்ய மாட்டான், ஏனென்றால் பன்றிக்கறி சாப்பிடக்கூடாது என்று யூத மார்க்கம் சொல்கிறது. பிள்ளைகளை கொன்றவன் பன்றிகளை கொன்றதில்லை. அதனால்தான் அவருடைய காலத்தில் ரோம பேரரசராக இருந்த அகுஸ்தராயன் இவ்வாறு சொன்னதாக ஒரு குறிப்பு இருக்கிறது. ஏரோதுவின் மகனாக இருப்பதை விட ஏரோதுவின் பன்றியாக இருப்பது நல்லது. ஏனென்றால் அவன் பன்றியை கொல்ல மாட்டான், ஆனால் மகனை கொன்றுவிடுவான். எவ்வளோ மோசமானவன்! பதவிக்காக தன்னுடைய குடும்பத்தையே அழிக்கக்கூடியவன் யூதருக்கு ராஜாவாக ஒருவர் பிறந்திருக்கிறார் என்று கேட்பட்டால் விட்டு விடுவானா? அவர்கள் சென்று அந்த குழந்தையை பார்க்கிறார்கள். திரும்ப ஏரோது இடத்திற்கு போக வேண்டாம் என்று சொப்பனத்தினால் எச்சரிக்கப்பட்டு வேறே வழியாக தங்கள் தேசத்துக்கு போய்விடுகிறார்கள். அதற்கு பிறகு 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகளையெல்லாம் அவன் கொல்லப்போகிறான். அதனால் ஆண்டவர் யோசேப்புக்கு தூதன் மூலமாக ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், அதனால் நீ எகிப்துக்கு ஓடிப்போய்விடு, நான் சொல்லும் வரைக்கும் நீ அங்கே இரு என்று சொல்கிறார். இப்போது எகிப்துக்கு போவதற்கு பணம் எங்கே இருக்கிறது? இந்த குழந்தையை பார்க்க வந்த சாஸ்திரிகள் தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போளத்தையும் காணிக்கையாக கொடுத்தார்கள். எனவே இந்த பயணத்திற்கு தேவையான பொருட்களை தேவன் தம்முடைய பிள்ளைகள் மூலமாக யோசேப்புக்கும் மரியாளுக்கும் கொடுத்திருக்கிறார். இந்த குழந்தை தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ள முடியாத நிலை இருந்த போதிலும் கூட தேவன் அந்த குழந்தையை கைவிடவில்லை. தன்னுடைய கஷ்டம் நீங்க வேண்டும் என்று கேட்க முடியாத நிலையில் இருப்போருக்கும் அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறவர்தான் நம்முடைய தேவன். பிற்காலத்தில் அவர் எனக்கு போதும் என்று சொல்லக்கூடிய நிலையில் யாரெல்லாம் அவரை நம்புகிறவர்களாக இருப்பார்களோ அவர்கள் கேட்காத நிலையிலும் கூட அவர்களுக்கான நன்மைகளை அவர் செய்து தான் வந்திருக்கிறார். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சற்று பின்னோக்கி பாருங்கள். நீங்கள் கேட்காத சூழ்நிலைகளிலே எத்தனை சமயங்களில் தேவன் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார்?
நான் கேட்காமலேயே தேவன் எனக்கு கொடுத்த நன்மைகளை நான் எண்ணி பார்த்தபோதுதான் முற்றிலுமாக என்னால் அவரை நம்ப முடிந்தது. அதற்கு பிறகு நான் கேட்டு கிடைக்காவிட்டாலும் கூட அவர் நல்லவர் என்பதை என் மனதிலே பதித்து வைத்து கொள்ள முடிந்தது. எனவே இந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொள்வது மிகவும் மிகவும் அவசியம். என்னுடைய வாழ்க்கையில் நான் நீர் எப்படிப்பட்டவர் என்பதை வெளிப்படுத்தினேன் என்று இயேசு சொன்னார் அல்லவா. அவர் குழந்தையாக தேவனிடத்தில் தனக்கு இது வேண்டும் என்று கேட்க முடியாத சூழ்நிலையிலும் கூட தேவன் அவரை எப்படி நடத்தினார் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். இந்த உலகத்தில் அவர் இருந்தபோது ஒரு மனிதனாகத்தான் பிறந்தார், மனிதனாகத்தான் வாழ்ந்தார். மனிதன் வளர்வது போல்தான் அவரும் வளர்ந்தார். அவரும் ஞானத்தில் வளர வேண்டிய அவசியம் இருந்தது. அவர் மனிதனாக இருந்ததினால்தான் நான் வரப்போகிற நேரம் கூட எனக்கு தெரியாது என்று சொல்லிவிடுகிறார். பிதா அவருக்கு என்ன சொன்னாரோ அதை தவிர வேறு எதுவும் அதிகமாக அவருக்கு தெரியாது. எனவே உங்களைப் போல என்னைப் போல ஒரு மனிதனாகத்தான் அவர் வாழ்ந்திருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. சூழ்நிலை மிகவும் மோசமாக இருந்த சமயங்களில் கூட தேவனை அவர் நம்ப ஆரம்பித்த போது தேவன் அவரை கைவிடவில்லை. அவருக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்தார். யோர்தான் ராஜா இறந்த பிறகு எகிப்திலிருந்து அவர்கள் புறப்படுகிறார்கள். ஆனால் எருசலேமுக்கு செல்வதற்கு, பெத்லகேமுக்கு செல்வதற்கு அவர்களுக்கு பயமாக இருக்கிறது. தேவனால் எச்சரிப்பு பெற்று கலிலேய நாட்டின் புறங்களிலே விலகிப்போய் நாசரேத்து என்னும் ஊரில் வந்து வாசம் பண்ணினார்கள். நாசரேத்து என்கிற ஊர் மிகவும் நல்ல ஊர் இல்லை. யோவான் முதலாம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். பிலிப்பு எனும் சீடன் நாத்தான்வேல் எனும் தன் நண்பனை பார்த்து, தீர்க்கதரிசிகள் சொன்னவரை நாங்கள் பார்த்தோம், அவர் நாசரேத் ஊரானாகிய இயேசுவே என்று சொல்கிறார். உடனே நாத்தான்வேல் சொல்கிறார், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகக்கூடுமோ என்றான். அதற்கு பிலிப்பு வந்து பார் என்றான். நாசரேத் மிகவும் மோசமான ஊர் ஆயிற்று. அந்த ஊரிலிருந்து நல்லது ஒன்று நடக்க முடியுமா என்று நாத்தான்வேல் கேட்கக்கூடிய அளவிற்கு நாசரேத் மிகவும் மோசமான ஊராக இருந்தது. நாசரேத் எவ்வளவு மோசமான நகரமாக இருந்தது என்பதை குறித்து தியானிப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை. ஆனால் நாசரேத் மிகவும் மோசமானது என்பதை வேதவசனம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. சில சமயங்களில் மோசமான சூழ்நிலையை நாம் வளர்ந்தால் பிள்ளைகள் மோசமாகி விடுவார்கள் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் இந்த மோசமான தன்மை நமக்கு வெளியே இருந்து வருவதில்லை, நமக்கு உள்ளே இருந்து வருகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பொல்லாத சிந்தனைகள் உள்ளத்திலிருந்து வெளிவருகின்றன என்று இயேசு சொன்னார். நாம் எந்த காட்டிற்குள் போனாலும் இந்த இருதயம் நம்மோடு தான் வருகிறது. அது திருக்குள்ளது, கேடுபாடு உள்ளது என்று வேதாகமம் சொல்கிறது. சகல மோசமான சிந்தைகளும் அதற்குள் இருந்து தான் வருகிறது. எனவே இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் இந்த திருக்கான சிந்தைகளிலிருந்து வெற்றி பெறுவது எவ்வாறு என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இயேசுவை பாருங்கள். அவர் வளர்ந்த பிறகு அவர் செய்த ஒன்று சிறுவனாக இருந்தபோதும் அவர் செய்திருப்பார் என்பதை நமக்கு காட்டுகிறது. அதிகாலையிலே எழுந்து தேவனோடு பேசுகிற ஒரு வழக்கத்தை வைத்திருந்தார். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டியது தேவனோடு பேசுகிற ஒரு பழக்கம்தான். தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை தேவனிடத்தில் கேட்டு செய்கிற ஒரு பழக்கத்திற்குள்ளாக அவர்கள் வர வேண்டும். பிரச்சனைகள், வேதனைகள் வரும்போது தான் அவர்களும் கூட தேவனுடைய சமூகத்தில் எனக்கு இது தேவையாண்டவரை நீர் என்ன சொல்கிறீர் என்று கேட்கிறவர்களாக மாறுகிறார்கள். அதுவரைக்கும் அப்படிப்பட்ட உறவை தேவனோடு வைத்துக் கொள்கிறவர்கள் மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறார்கள். அதைத்தான் நாம் பாவம் என்று சொல்கிறோம். லூசிஃபரையும் இயேசுவையும் நீங்கள் யோசித்து பாருங்கள். லூசிஃபர் எந்த இடத்தில் இருந்தான், இயேசு எந்த இடத்தில் வளர்ந்தார். ஒரு பாவமும் இல்லாத தேவனுடைய சமூகத்தில் லூசிஃபர் இருந்தான். ஆனால் இயேசுவோ பாவங்கள் நிறைந்த நாசரேத் ஊரில் வளர்ந்தார். லூசிஃபர் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தான். இயேசுவோ பாவம் என்னிடத்தில் உண்டு என்று யாரால் சொல்ல முடியும் என்று கேள்வி கேட்கக்கூடிய அளவிற்கு பாவத்திலிருந்து விலகியிருந்தார். அப்படியானால் எது அங்கே முக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனோடு நமக்கு சரியான உறவு இருக்கும் என்றால் நாம் எந்த இடத்தில் இருந்தாலும் பாவத்திலிருந்து விலகி இருக்க முடியும். தேவனோடு உறவு நமக்கு இல்லை என்றால் நாம் ஆலயத்தின் நடுவில் இருந்தாலும் நாம் பாவிகளாகத்தான், மோசமானவர்களாகத்தான் இருப்போம். இந்த தன்மையை நாம் புரிந்து கொள்ளாமல் வெளிப்புற சூழ்நிலைகளினாலே மாற்றங்களை செய்ய முடியும் என்று நாம் நினைக்கிறோம் என்றால் நாம் தவறாக நினைக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இயேசுவானவர் தன்னுடைய வாலிப பருவத்தில் அக்கினி குப்பிக்குள்ளாக இருந்ததை வேதாகம் நமக்கு காட்டுகிறது. அவர் வளர்ந்து வருகிற சமயத்தில் தான் யார், தான் என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் புரிந்து கொண்ட சமயத்தில் இன்னொரு புரிந்து கொள்ளுதலும் அவருக்கு வந்தது.
அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. யாருக்காக நாம் வேலை செய்கிறோமோ அவர்களே நம்மை ஒதுக்கி விடுவது என்பது எவ்வளோ வேதனையானது. இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட சூழ்நிலையை நீங்கள் சந்திக்கிறீர்களா? இயேசுவை நினைத்து கொள்ளுங்கள். இயேசுவானவர் இந்த உலகத்தின் மக்களுக்காக வந்த போதிலும், அதில் முக்கியமாக யூதர்களுக்காக, யூத தேசத்தில் பிறந்து யூத தேசத்தின் மேசியாவாக வந்த போதிலும் கூட யூதர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது மிகவும் மிகவும் வேதனையான ஒன்று. அவருடைய சொந்த ஊரை பாருங்களேன், நாசரேத்தில் இருக்கிறவர்கள் அவரை பார்த்து அவர் செய்கிற காரியங்களை எல்லாம் கேள்விப்பட்ட போது, இவன் தச்சன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா, யாக்கோபு யோசே யூதா சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா, இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் செய்கிற வேலையை பார்த்து உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய ஊரார் இடரல் அடைந்தால் நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. இயேசுவுக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்த போதிலும் கூட அவர்களுக்காகவும் அவர் வேலை செய்து கொண்டு தான் இருந்தார். அவர்களை அவர் ஒதுக்கவில்லை. அவர்களிடத்திலும் எது உண்மை என்பதை அவர் விளக்கமாக சொல்லிக் கொடுக்கத்தான் செய்தார். ஆனால் பலர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொண்டவர்கள் இருந்திருப்பார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஊரார் மாத்திரமல்ல, குடும்பத்தாரும் கூட தங்கள் இஷ்டப்படி அவர் நடக்க வேண்டும் என்பதில் தான் ஆர்வம் காட்டினார்களே தவிர, அவர் திட்டப்படி தாங்கள் நடக்க வேண்டும் என்பது குறித்து அவர்கள் யோசிக்கவில்லை. நீர் செய்கிற கிரியைகளை உம்முடைய சீஷர்களும் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதாயாவுக்கு போவோம் என்று அவருடைய சகோதரர்கள் சொன்னார்கள். ஏன் அவர்கள் சொன்னார்கள்? அவர்கள் அவரை விசுவாசிக்காதபடியினாலே இப்படி சொன்னார்கள். அவருக்கு தெரியும் அவர் யார் என்பதை அவர்கள் புரிந்திருந்தார்கள் என்றால் அவருக்கு கட்டளை போடுகிற ஒரு துணிவை அவர்கள் பெற்றிருக்க மாட்டார்கள். அவர் யார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவர் தேவன், ஒரு மனிதனாக வாழ்கிறார் என்பதை அவர்கள் புரிந்திருந்தால் அவருக்கு ஆலோசனை சொல்லுவதற்கு அவர்கள் தயங்கியிருப்பார்கள். தங்கள் திட்ட பிரகாரமாக அவர் நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களே தவிர அவர் திட்டப்படி தாங்கள் நடக்க வேண்டும் என்று ஆசைப்படவில்லை. இன்றைக்கு நாமும் கூட பல சமயங்களில் அப்படித்தானே செயல்பட்டு விடுகிறோம். நம்முடைய இஷ்டத்திற்கு அவர் வளைந்து கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமே தவிர அவருடைய விருப்பத்திற்கு நாம் வளைந்து கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் யோசிப்பது இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் எல்லாம் தேவனை நாம் அக்கினி குப்பிக்குள்ளாகத்தானே போடுகிறோம். தேவனை நம்ப வேண்டிய பிரகாரம் நாம் நம்பாதிருப்பது எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை என்பதை யோசித்து பார்த்திருக்கிறீர்களா? அவரிடத்தில் குறை கண்டுபிடிப்பதையே நோக்கமாக கொண்ட அநேகர் இருந்தார்கள். Mark 7:2 அவர் வாசிக்கிறோம், அவருடைய சீஷர்கள் சிலர் கழுவாத அசுத்த கைகளாலே போஜனம் பண்ணுகிறதை அவர்கள் கண்டு குற்றம் பிடித்தார்கள். குற்றம் கண்டுபிடிப்பது தான் வேலை என்கிற சூழ்நிலையில் அநேக வேதபாரகரும் பரிசேயர்களும் சுற்றித் திரிந்தார்கள் என்று வேதாகம் சொல்கிறது. வேதபாரகரும் பரிசேயரும் அவர் மேல் குற்றம் சாட்டும் பொருட்டு அவர் வாய்மொழியில் ஏதாகிலும் பிழை கண்டுபிடிக்க வேண்டும் என்று உபாயம் பண்ணி அவரை மிகவும் நெருக்கினார்கள் என்று Luke 11:53 வாசிக்கிறான். இவன் என்ன சொல்வான், என்ன தவறு சொல்வான், அவனை கண்டுபிடிக்கலாம், அவன் மேலே குற்றம் சுமத்தலாம் என்று அலையக்கூடியவர்கள் இன்றைக்கு உங்கள் மத்தியிலும் உங்களை வேதனைப்படுத்துகிறவர்களாகவும் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். அந்த சூழ்நிலையை பார்த்து நீங்கள் அதைரியப்பட வேண்டாம். இயேசுவுக்கும் கூட அந்த பிரச்சனை இருக்கத்தான் செய்தது. அவரிடத்தில் குற்றம் கண்டுபிடிப்பதையே தொழிலாக வைத்து பலர் செயல்பட்டு கொண்டு வந்தார்கள். அவருடைய பேச்சிலே குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று தங்களை உண்மையுள்ளவர்களாய் காண்பிக்கிற வேவுகாரரை அவரிடத்தில் அனுப்பினார்கள் என்று Luke 20:20 சொல்கிறது. வேவுகாரர்கள் ஏமாற்றமாக வஞ்சிக்கிறவர்களாக தாங்கள் உண்மையுள்ளவர்கள் போல நடித்து கொண்டு அவருடைய பேச்சில் ஏதாவது குற்றம் காண முடியுமா என்று பிரயாசப்பட்டார்களாம். அநேக கேள்விகளை அவர்கள் கேட்கிறார்கள், அநேக பிரச்சனைகளை கொண்டு வருகிறார்கள். எப்படியாகிலும் அவரை பிரச்சனையில் மாட்டிவிடலாம் என்று அவர்கள் பிரயாசப்படுவதை பார்க்க முடிகிறது. இன்றைக்கு உங்களை அதுபோன்ற பிரச்சனைகளில் மாட்ட வேண்டும் என்பதற்காக வாய்ப்பு கிடைப்பதற்கு காத்திருக்கிறவர்கள் உங்கள் மத்தியில் இருப்பார்கள் என்றால் இயேசுவை யோசித்து பாருங்கள். இயேசுவுக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இருந்தது. ஆனால் இயேசுவானவர் தேவனை முழுவதுமாக நம்பினதினால், தேவனுக்கென்று தன்னை முழுவதுமாக ஒப்படைத்திருந்ததினால், தேவனுடைய குணம் தன்னில் வெளிப்பட வேண்டும் என்று காத்திருந்ததினால் அவர்களுக்கு விரோதமாக அவர் எதுவும் செய்யவில்லை. நாம் கவனிக்க வேண்டியது இதுதான். உங்களுக்கு விரோதமாக யார் என்ன செய்தாலும், யாருக்கும் விரோதமாக நீங்கள் எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அது கஷ்டமாகத்தான் இருக்கும், அது அக்கினி குப்பியாகத்தான் இருக்கும். இயேசுவானவர் அப்படிப்பட்ட அக்கினி குப்பிக்குள்ளாக இருந்தார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது.
ஏன் அப்படிப்பட்ட அக்னி குப்பிகளாக அவர் இருந்திருக்க வேண்டும்? இந்த கேள்விக்கான பதிலை நாம் சீக்கிரமாக பார்க்க போகிறோம். ஆனால் இந்த கேள்வியை நீங்கள் மனதில் வைத்திருங்கள். அவர் ஏன் அக்னி குப்பிகள் செல்ல வேண்டிய அவசியம் இருந்தது? இதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் நம்முடைய வேலை என்ன என்பதையும் கூட நாம் நிச்சயமாக புரிந்து கொள்வோம். ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தாவீதின் குமாரன் இவர்தானோ என்றார்கள். அதை கேட்டுக்கொண்டிருந்த மதவாதிகளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. சாதாரண ஜனங்கள் அவரை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். ஆனால் ஊழியக்காரர்கள் என்று தங்களை அழைத்து கொண்டவர்கள், பரிசுத்தவான்கள் என்று தங்களை அழைத்து கொண்டவர்கள், இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபோலினாலே பிசாசுகளை துரத்துகிறானே அல்லாமல் மற்றபடி அல்ல என்கிறார்கள். இவர் செய்கிற வேலை பிசாசின் வேலை என்று அவர்கள் சொல்வதற்கு ஆசைப்படுகிறார்கள். இவரிடத்தில் எப்படியாகவும் குறை கண்டுக்கி பிடிக்க வேண்டும். தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களை குறை சொல்வதே தங்களுடைய வேலை என்று நிலையில் இருந்தவர்களை பார்த்து இயேசுவானவர் ஒரு உண்மையை சொன்னார். சந்தை வெளியில் உங்களுக்காக குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, உங்களுக்காக புலம்பினோம், நீங்கள் அழவில்லை என்று குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பாக இருக்கிறார்கள். இது ஒரு விளையாட்டு. குழல் ஊதினால் கூத்தாட வேண்டும், புலம்பினால் அழ வேண்டும். கூத்தாடுவதும் அழுவதும் ஒன்றுக்கொன்று எதிர்மறையான செயல்கள். நாங்கள் குழல் ஊதினால் நீங்கள் கூத்தாட வேண்டும், நாங்கள் புலம்பினால் நீங்கள் அழ வேண்டும் என்று ஒரு விளையாட்டு அவர்கள் விளையாடினார்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய விளையாட்டைப் போல நீங்களும் இருக்கிறீர்கள் என்று அக்காலத்து மதவாதிகளை பார்த்து இயேசுவானவர் சொன்னார். அதற்கு விளக்கம் சொல்கிறார். யோவான் ஸ்நானன் அப்பம் புசியாதவனும் திராட்சரசம் குடியாதவனுமாய் வந்தான், அதற்கு நீங்கள் அவன் பிசாசு பிடித்திருக்கிறவன் என்று சொல்கிறீர்கள். மனுஷகுமாரன் போஜனபானம் பண்ணுகிறவராய் வந்தார், அதற்கு நீங்கள் இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன், ஆயக்காரருக்கும் பார்வைகளுக்கும் சிநேகிதன் என்று சொல்கிறீர்கள். அப்படி இருந்தாலும் குறை சொல்வீர்கள், இப்படி இருந்தாலும் குறை சொல்வீர்கள். குறை சொல்வது உங்கள் வழக்கம், அதனால் நீங்கள் இப்படி செயல்படுகிறீர்கள் என்று இயேசு சொல்கிறார். இன்றைக்கு உங்களையும் கூட அப்படி நடத்தலாம். நீங்கள் என்ன செய்தாலும் குறை கண்டுபிடிக்க வேண்டும் என்று இருக்கிறவர்கள் ஒவ்வொன்றிலும் ஏதாவது குறை கண்டுபிடித்து கொண்டுதானே இருப்பார்கள். அதை பற்றி கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவும் கூட அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை இந்த உலகத்தில் அனுபவித்தார். அது மாத்திரமல்ல, பிசாசினால் தூண்டப்பட்டு மனிதர்கள் உபத்திரவப்படுத்தியிருக்கிறார்கள். தங்களுடைய கெட்ட குணங்களினால் தூண்டப்பட்ட மனிதர்களும் அவருக்கு உபத்திரவம் கொடுத்திருக்கிறார்கள். பிசாசு நேரடியாகவும் அவருக்கு உபத்திரவம் கொடுத்திருக்கிறான். 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார் என்று இயேசுவை குறித்து லூக்கா 4:2 சொல்கிறது. அதற்கு பிறகு 40வது நாளிலே 3 கேள்விகளை கேட்டு பிசாசானவன் இயேசுவை சோதித்தான். 13வது வசனம் சொல்கிறது, பிசாசானவன் சோதனையெல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். அர்த்தம் என்ன? மீண்டுமாக வந்து அவரை உபத்திரவப்படுத்தினான் என்பது தான். இன்றைக்கு சாத்தானுடைய நேரடி தாக்குதலிலும் கூட நீங்கள் அகப்பட்டு கொள்ளலாம். இந்த அக்கினி குப்பைகள் எல்லாம் நம்மை வேதனைப்படுத்தினாலும் நாம் அதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவுக்கு இந்த போராட்டங்கள் எல்லாம் தெரியும். நம்முடைய தேவன் ஒரு மனிதனாக வந்து நாம் அடைகிற எல்லா உபாதைகளையும் எல்லா துன்பங்களையும் அனுபவித்தார். மற்றவரிடத்தில் அன்பாக இருப்பது கூட அந்த காலத்து மதவாதிகளுக்கு பிடிக்கவில்லை. அன்பு என்கிற வார்த்தையே பலருக்கு ஒரு கெட்ட வார்த்தையாக இருக்கிறது. அன்பாக இருக்க வேண்டும் என்று பேசினால் அது பலருக்கு வேதனை தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எல்லோரும் இப்படித்தான் சொல்கிறார்கள். எல்லோரும் இப்படி சொன்னால் நாம் அதற்கு சொல்லாமல் இருக்க முடியுமா? அன்புதான் பிரதானமானது என்பது வேதாகமும் நமக்கு சொல்லும்போது அதை பற்றி எவ்வாறு நாம் சொல்லாமல் இருக்க முடியும்? ஒருமுறை இயேசுவை பிடித்து அருகிலிருந்த ஒரு செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து அவரை தலைகளாய் தள்ளி அவரை கொன்றுவிடலாம் என்று அவரை இழுத்து கொண்டு போவதற்கு அங்கே கொண்டு போனார்கள் என்று லூக்கா 4:29 நாம் வாசிக்கிறோம். எந்த ஊர்க்காரர்கள் தெரியுமா? அவர் வளர்ந்த நாசரேத் ஊர்க்காரர்கள். ஏன் அப்படி செய்தார்கள் தெரியுமா? சீரிய தேசத்து நாகமான், சாரிபாத்தின் விதவை ஆகியோர் தேவனால் நேசிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னதை அவர்களாலே தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஏன்? சீரிய தேசத்து நாகமான் வேறே மக்கள் கூட்டத்தைச் சார்ந்தவர், சாரிபாத்தின் விதவை வேறே மக்கள் கூட்டத்தைச் சேர்ந்தவள். இவர்கள் இருவரும் யூதர்கள் இல்லை. தேவன் இவர்கள் மேலும் அன்போடு செயல்பட்டார் என்று இயேசு சொன்னபோது தான் அவரை அப்படி கீழே தள்ளிவிடுவதற்காக கொண்டு போனார்கள் என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம். தங்களை தவிர, தங்கள் கொள்கைகளை நம்புகிறவர்கள் தவிர மற்றவர்களை தேவன் நேசிக்கக்கூடாது என்று சொல்வதற்கு இவர்கள் யார்? யார் யார் என்ன நிலையில் இருக்கிறார்கள் என்பது தேவனுக்கு தெரியும்.
தேவனுக்கு தெரியாதது எதுவும் இல்லை. ஆனால் என் கூட இருந்தால்தான் நல்லவன், என் கூட இல்லை என்றால் நீ கெட்டவன் என்று சொல்வதற்கு நாம் யார்? நீங்கள் சென்னைக்கு வந்து பாருங்கள். ஏதோ ஒரு தெருவில் ஒரு ஆலயம் இருக்கும். அந்த ஆலயத்துக்கு போய் ஒரு ஆராதனையில் நீங்கள் பங்கு பெற்று பாருங்கள். அவர் சொல்வார், நம்மோடு இருக்கிறவர்கள் தான் பரலோகத்திற்கு செல்வார்கள், நம்மோடு இராதவர்கள் பரலோகத்திற்கு செல்ல முடியாது. ஏதோ ஒரு சுயநல நோக்கத்தோடு இவர்கள் இவ்வாறு செயல்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. நான் நம்புகிற பிரகாரமாக நீ நம்ப வேண்டும், நான் உடுத்துகிற பிரகாரமாக நீ உடுத்த வேண்டும், நான் சாப்பிடுகிற பிரகாரமாக நீ சாப்பிட வேண்டும், என்னுடைய கொள்கைகள் உன்னுடைய கொள்கைகளாக இருக்க வேண்டும். இந்த வசனத்துக்கு நான் இப்படி விளக்கம் சொன்னேன் என்றால் நீ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீ பிசாசு பிடித்தவன். இப்படியெல்லாம் சொல்வதற்கு நாம் யார்? கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. என்னை பற்றி நான் யோசித்து பார்க்க முடியும் போது, இன்றைக்கு நான் நம்புகிற பிரகாரமாக பல ஆண்டுகளுக்கு முன்னராக நான் நம்பவில்லை. என்னுடைய நம்பிக்கை வித்தியாசமானதாக இருந்தது. என்னுடைய நம்பிக்கையில் பல மாற்றங்களை என்னால் பார்க்க முடிகிறது. என்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை என்னால் பார்க்க முடிகிறது. எந்த தனி மனிதனுடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்த்தாலும் அவருடைய இள வயதில் இருந்ததற்கும் முதிர் வயதில் இருந்ததற்கும் ஒரு வித்தியாசத்தை நாம் பார்க்க முடிகிறது. அவருடைய புரிந்து கொள்ளுதலில் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே தான் இருக்கின்றன. அப்படியானால் எந்த நிலையில் நான் நம்பிய பிரகாரமாக மற்றவர்கள் நம்ப வேண்டும் என்று நான் சொல்ல முடியும்? அப்படி எதுவும் நாம் சொல்ல முடியாது. தேவையானது ஒன்றே, அது தேவனோடு ஒரு உறவு. தேவையானது ஒன்றே, அது தேவனோடும் மனிதரோடும் நாம் அன்பாக இருப்பது. அந்த உறவு இல்லை என்றால், நாம் எப்படிப்பட்ட கொள்கைகளை உடையவர்களாக இருந்தாலும் நாம் ரட்சிக்கப்படுவது அரிது. எவ்வளவு வேதாகம அறிவு இருந்தாலும் நாம் ரட்சிக்கப்படுவது அரிது. வேத வசனங்களுக்கான விளக்கம் நாம் அனைவருக்கும் தெரிந்திருப்பதை விட சாத்தானுக்கு மிகவும் நன்றாகவே தெரியும். ஆனால் அவன் ரட்சிக்கப்படப் போவதில்லை. ஏனென்றால் தேவனோடு அவனுக்கு சரியான உறவு இல்லை. தேவன் மற்றவர்களை நேசித்ததை நாசரேத் ஊரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இன்னொரு சூழ்நிலையில் இதே பரிசேயர் வேதபாரகரோடு அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். பிசாசை பற்றி கூட அந்த சூழ்நிலையில் இயேசுவன் அவர் சொல்கிறார், அவன் பொய்யன், பொய்க்கு பிதா, அவன் சொல்வதெல்லாம் பொய், நான் சத்தியத்தை சொல்கிறேன் என்று சொல்கிறார். அவன் என்ன பொய் சொன்னான்? தேவனை பற்றி தவறான கருத்துக்களை பரப்பி வந்தான், அது பொய். தேவனை பற்றிய சரியான கருத்துக்களை சொல்வதற்கே நான் வந்தேன் என்று அங்கே அவர் குறிப்பிடுகிறார். அந்த பேச்சுக்கு மத்தியில் ஆபிரகாமை பற்றி பேச்சு வருகிறது. அப்போது இயேசு சொல்கிறார், ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்ற மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். நான் இருந்தேன் என்று சொல்லவில்லை, நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார். அந்த இருக்கிறேன் என்கிற வார்த்தை மிகவும் அர்த்தமுள்ள வார்த்தை. மோசே ஆண்டவரிடத்தில், நான் எகிப்தி மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய இஸ்ரவேலரிடம் தேவன் என்னை அனுப்பினார் என்று நான் சொல்லும்போது உன்னை அனுப்பினது யார் என்று கேட்டால் நான் என்ன சொல்வேன் என்று சொன்னபோது, இருக்கிறேன் என்பவர் அனுப்பினார் என்று சொல் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த இருக்கிறேன் என்று சொன்னவர் இயேசுவே என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. அப்படியானால் ஆபிரகாமுக்கு முன்பாகவே அவர் இருந்தார் என்றார். ஆபிரகாமின் சந்ததி மாத்திரம்தான் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்ல முடியாது அல்லவா? ஆபிரகாமுக்கு முன்னாலும் அவருடைய பிள்ளைகள் இருந்திருப்பார்கள் அல்லவா? எனவே இந்த கூட்டம் மாத்திரம்தான் தேவனுடைய பிள்ளைகள், இந்த கூட்டத்தில் இராதவர்கள் மோசமானவர்கள் என்ற ஒரு தீர்மானத்திற்கு நாம் வர முடியாது. யார் யார் எப்படி இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியாது. இவர் இருக்கிறேன் என்று சொன்ன மாத்திரத்தில் அவர் மேல் கல்லுகளை ஏறுவதற்காக கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசுவானவர் அங்கேருந்து மறைந்து சென்று விட்டார் என்று வேதாகமம் சொல்கிறது. அவரை கொலை செய்வதற்கும் அவர்கள் தயங்கவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் எவ்வாறு செயல்பட்டார்? அவர் வையப்படும்போது பதில் வையாமலும், பாடுபடும்போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். தன்னுடைய எல்லையை அவர் மீறாமல் இருந்தார் என்பதை இந்த 1 பேதுரு 2:23 காட்டுகிறது. மனிதராக வந்ததினாலே வெறுமனே மனிதராகத்தான் வாழ்ந்தார். இன்றைக்கு நம்மை யாராவது வைத்தால் நம்மால் பதில் வையாமல் இருக்க முடியுமா? நமக்கு யாராவது கஷ்டங்கள் தந்தால் மற்றவர்களுக்கு கஷ்டம் கொடுக்காமல் நாம் இருப்போமா? நம்மால் முடிந்த அளவுக்கு ஏதாவது துன்பத்தை அவர்களுக்கு கொடுப்பதற்கு பிரயாசப்படத்தானே செய்கிறோம்? நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார் என்று வேதாகமம் சொல்கிறது. எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் வென்றதற்கு காரணம் என்ன? தேவன் பார்த்து கொள்வார் என்று விட்டுவிட்டது தான்.
அதனால் தான் பல சமயங்களில் நான் ஒன்று சொல்வது உண்டு, எனக்கு இந்த தீங்கு செய்தால் நான் உன்னை விடமாட்டேன், உனக்கு பதிலுக்கு பதில் நான் செய்வேன் என்று சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்தவ ஊழியக்காரனை விட பகவான் பார்த்து கொள்ளுவான் என்று சொல்லுகிற ஒரு அஞ்ஞானி, அவர்களை அஞ்ஞானி என்று தானே நாம் சொல்லுகிறோம், ஒரு அஞ்ஞானி தேவனுக்கு பக்கத்தில் இருக்கிறான், தேவனுடைய தன்மையை உணர்ந்தவனாக இருக்கிறான். என்னதான் தேவனை பற்றி நான் பேசினாலும், நான் தேவனுடைய மற்ற ஊழியக்காரர்களை வெறுக்கிறவனாக, மற்ற ஊழியக்காரர்களை நேசிக்காதவனாக நான் இருப்பேன் என்றார், நான் அவருடைய பிள்ளை என்று எவ்வாறு சொல்லிக்கொள்ள முடியும்? ஊழியக்காரர்கள் இதை யோசிக்க வேண்டும், போதகர்கள் இதை யோசிக்க வேண்டும். நமக்கு பிரச்சனை ஒருவர் தரும்போது தேவன் பார்த்து கொள்வார் என்று நம்மால் விட முடியவில்லை என்றால் நம்மை கிறிஸ்தவர்கள் என்று எவ்வாறு சொல்லிக்கொள்வது? ஆனால் நம்மையும் இந்த தேவன் பொறுத்து கொண்டு தான் இருக்கிறார். சொல்லுவோமா, தேவன் நல்லவர், எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர், நான் அதுக்கு சாட்சி. இந்த இயேசுவானவர் வாழ்க்கையிலே எப்படியெல்லாம் அக்கினி குப்பிக்குள்ளே இருந்தார் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் நான்கு சுவிசேஷங்களையும் வாசித்து பாருங்கள். நிறைய வசனங்களை நீங்கள் பார்க்க முடியும். மரணத் தருவாயிலும் கூட அவர் அக்கினி குப்பிக்குள்ளாகத்தான் இருந்தார். சிலுவையில் அறையப்படுவதற்கு முந்தின நாள் பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்மோடு கூட்டிக் கொண்டு போய் திகில் அடையவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார் என்று மார்க் 14:33 வாசிக்கிறோம். வரப்போகிற துன்பங்கள் அவருக்கு மிகவும் வேதனையை தந்தன. இதுவரைக்கு வந்த உபத்திரவத்திற்கும் இப்போது வரப்போகிற துன்பத்திற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. இதுவரை இருந்த உபத்திரவங்களில் தேவன் அவரோடு கூட இருந்தார். சிலுவையில் தொங்கும்போது தேவனை அவரால் பார்க்க முடியாது, அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அப்பா பிதாவே, எல்லாம் உம்மாலே கூடும், இந்த பாத்திரத்தை என்னிலிருந்து எடுத்து போடும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்றார். எடுத்து போடும் என்று கேட்டு விடுகிறார். வேண்டாம், உம்மை விட்டு நான் பிரிவதற்கு விரும்பவில்லை. கஷ்டங்களிலெல்லாம் மிகப்பெரிய கஷ்டம் தேவனை விட்டு நாம் பிரிவது தான். ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியாக கடவுது என்றார். தேவனுடைய சித்தத்திற்கு தம்மை ஒப்படைத்த ஒரு மனிதனாக இந்த இயேசு எனும் தேவன் அந்த நாளிலே செயல்பட்டார். எபித்து விட்டு மூவரையும் பார்க்க வருகிறார்கள், தூங்கி கொண்டு இருக்கிறார்கள். சீமோனே, நித்திரை பண்ணுகிறாயா? ஒரு மணி நேரம் நீ விழித்திருக்கக்கூடாதா என்று கேட்டுவிட்டு மீண்டும் சென்று ஜெபிக்கிறார். மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே அவர் ஜெபம் பண்ணிய போது அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது என்று லூக்கா பதிவிட்டிருக்கிறார். பாவத்திற்கு எதிராக போராடுகிறதிலே இரத்தம் சிந்தத்தக்கதாக அவர் போராடினார். பாவபாரம் அவரை தாக்கிய போது அவருடைய வேர்வையிலே இரத்தம் வந்தது. மூன்று முறை ஜெபித்த பிறகு சரி, காட்டி கொடுக்கிறவன் வந்துவிட்டான் என்றவர் சொல்லுகிறார். யூதாஸ் வருகிறான், அவரை முத்தமிடுகிறான். முத்தத்தினாலேயா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறாய் என்று இயேசு கேட்கிறார். எப்படிப்பட்ட ஒரு வேதனை இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். உமோடு கூட நாங்கள் சாகவும் தயார் என்று சொன்ன பேதுருவும் அவருடைய நண்பர்களும் அவர் மிகுந்த வியாகுலத்தோடு இருந்தபோது அவரோடு கூட ஜெபிப்பதற்கு ஆயத்தமாக இல்லை. இன்னொரு சீடன் முத்தத்தினாலே அவரை காட்டி கொடுக்கிறார். அப்பொழுது எல்லாரும் அவரை விட்டு ஓடிப்பானார்கள் என்று மார்க் 14:50 சொல்கிறது. அடுத்த வசனம் எல்லாரும் என்பதில் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் இருந்தது என்பதை நாம் வாசிக்கிறோம். ஒரு வாலிபன் ஒரு துப்பட்டியை மாத்திரம் தன்மேல் போர்த்து கொண்டு அவர் பின்னே போனான். அவனை பிடித்தார்கள். அவன் தன் துப்பட்டியை போட்டுவிட்டு நிர்வாணமாய் அவர்களை விட்டு ஓடிப்பானான் என்று வாசிக்கிறோம். எல்லாரும் அவரை விட்டு ஓடி போய் விட்டார்கள். அவரை யூதர்கள் கைது செய்த பிறகு இதுவரை அவரோடு கூட சுற்றித் திரிந்த சீஷர்கள் யாரும் அவரோடு கூட இல்லை. விசாரணையின் போது அநேகர் அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொன்னார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கடைசியாக அவரை எவ்வளவு கேவலமாக நடத்தினார்கள் என்பதை இந்த சுவிசேஷங்களிலே வாசிக்க முடிகிறது. உதாரணத்திற்கு மார்க் 14:65 பாருங்களேன். அப்பொழுது சிலர் அவர் மேல் துப்பவும் அவருடைய முகத்தை மூடவும் அவரை குட்டவும்
ஞான தர்ஷ்டினாலே பார்த்து சொல் என்று சொல்லவும் தொடங்கினார்கள். வேலைக்காரரும் அவரை கன்னத்தில் அறைந்தார்கள். எல்லோரும் அவரை கேலி பண்ணுகிறார்கள். தாங்கிக் கொண்டார். பரவாயில்லை, இவர்களுக்கு அவரை தெரியாது. நீர் ஜீவனில் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்ன பேதுரு மூன்று முறை, எனக்கு அவரை தெரியாது, நீங்கள் சொல்லுகிற மனுஷனை அறியேன், கடைசி சொல்லும்போது அவன் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம். சிறுவையிலே அவர் இருந்த சூழ்நிலை எவ்வளவு மோசமானது என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆம், உங்கள் அருகில் யாரும் வராமல் உங்களை ஒதுக்கி வைத்து நீங்கள் பண்ணிய பிரசங்கத்தை கேலி பண்ணி உங்களை நோகடித்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதைத்தான் தேவகுமாரனுக்கு இவர்கள் செய்கிறார்கள். கடைசியில் பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்துவதற்கு மனதுள்ளவனாய் பரபாசை விடுதலையாக்கி இயேசுவை சிறுவில் அறையும்படி கோப்பு கொடுக்கிறார். பரபாஸ் ஒரு கொலைகாரன், கொள்ளைக்காரன். இயேசுவோ ஜீவாதிபதி. ஜீவாதிபதியை கொலை செய்யும்படியாக ஒப்பு கொடுத்துவிட்டு பரபாசை விடுதலை செய்து விடுகிறார். அதற்கு காரணம், இந்த ஜனங்கள் பரபாசை எங்களுக்கு விடுதலை செய், இயேசுவை சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். பிலாத்து தண்டனை தீர்ப்பை சொன்ன பிறகு சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முன்முடியை பின்னி அவருக்கு சூட்டி, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை வாழ்த்தி அவரை சிரசில் கோலால் அடித்து அவர் மேல் துப்பி முழங்கார்படியிட்டு அவரை வணங்கினார்கள். எவ்வளவுக்கு கேலி பண்ணுகிறார்கள், பரியாசம் பண்ணுகிறார்கள் என்று பாருங்கள். அவரை சிலுவையில் அறிந்தார்கள். அவருடைய வஸ்திரங்களெல்லாம் எடுத்து சீட்டு போட்டு தங்களுக்குள்ளாக பகிர்ந்து கொண்டார்கள் என்றும் வாசிக்கிறோம். அவர் அடைந்த ஆக்கினின் முகாந்திரத்தை காண்பிக்கும் பொருட்டு யூதருடைய ராஜா என்று எழுதி சிலுவையின் மேல் கட்டினார்கள். அதுவும் கேலிதான். அந்த வழியாக போனவர்கள் சொன்னார்களாம், தேவாலயத்தை மூன்று நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கள், சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று கேலி பண்ணுகிறார்கள். பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் பரியாசம் பண்ணி கொண்டார்களாம். மற்றவர்களை ரட்சித்தான் தன்னைத்தானே ரட்சித்துக்கொள்ள வழி இல்லை. நாம் கண்டு விசுவாசிக்கத்தக்கதாக இஸ்ரவேலுக்கு ராஜாவாகி கிறிஸ்து இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கட்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஆம், எல்லாம் கேலிதான். அவரோடு கூட சிலுவில் அறையப்பட்டவர்களும் அவரை நினைத்தார்கள். தங்களை படைத்த தேவன் இவ்வளவு கேவலமாக பரியாசம் பண்ணப்படுகிறதை காண்பதற்கு இயற்கை வேதனைப்பட்டது. 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று, இருள் உண்டாயிற்று. அபிரகாமோடு தேவன் உடன்படிக்கை செய்து கொண்ட போது அந்தகாரம் உண்டாயிற்று அல்லவா, அதே விதமான அந்தகாரம். இந்த இருட்டு ஒரு சாட்சி. எல்லாம் இருட்டு போல தெரியலாம், ஆனால் விடியும், விடியல் உண்டாகும். உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட கஷ்டங்கள், வேதனைகள் உங்களை உபத்திரவப்படுத்தி கொண்டிருந்ததென்றால் அவரை நம்புங்கள். கடைசியில் இயேசுவானவர் 9 மணி நேரத்தில் ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு எந்தேவனே எந்தேவனே ஏனனை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். ஆம், தேவனை நம்பின அநேகர் சாகும்போது இப்படிப்பட்ட வேதனை அடையவில்லை, ஆனால் இயேசுவானவர் அப்படிப்பட்ட வேதனையை அடைந்தார். அதற்கு காரணம், தேவனை விட்டு பாவம் அவரை முற்றிலுமாக பிரித்திருந்தது. பாவம் என்பது தேவனை விட்டு பிரிந்திருப்பது தானே. இயேசுவானவர் தன்மேல் பாவத்தை சுமத்தி கொண்டார் என்பது வெறும் நாடகம் அல்ல, அது உண்மை. பாவம் அவர் மேல் சுமத்ததினால் அவரால் பிதாவை பார்க்க முடியவில்லை. ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறுகிறார். இந்த சூழ்நிலையில் ஒரு கேள்வியை கேட்க வேண்டும், யாருக்காக இந்த அக்கினி குப்பி? அக்கினி குப்பி என்றால் பொன்னையும் வெள்ளியையும் புடமிட்டு சுத்திகரிப்பதற்கான ஓர் பாத்திரம், ஓர் கருவி என்பதை நாம் இதுவரைக்கு பார்த்து வந்தோம். ஆனால் இயேசுவானவர் பாவம் செய்யவில்லையே, அவருக்கு ஏன் அக்கினி குப்பி? தானியேல் 9:26 ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்கிறது, அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார், ஆனாலும் தமக்காக அல்ல. இந்த 62 வார கணக்கை நாம் வரலாற்றோடு ஒப்பிட்டு கணக்கிட்டு பார்த்தால்
கிபி 27 இந்த 62 வாரம் முடிகிறது. அப்போது கிட்டத்தட்ட இயேசுவானவருக்கு வயது 30. இயேசுவானவர் மேசியாவாக அறிமுகமாகிறார். 3.5 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் சங்கரிக்கப்பட்டார், கொலை செய்யப்பட்டார். ஆனால் தமக்காக அல்ல. இன்றைக்கு நாம் அக்கினி குப்பிகள் இருக்கிறோம் என்றால் அது நமக்காக, நாம் சுத்திகரிக்கப்படுவதற்காக. அவனே மேசியா அக்கினி குப்பிக்குள் இருந்தார் என்றால் அது தமக்காக அல்ல. இயேசுவானவர் தமக்காக அல்லாமல் நமக்காக செய்துதான் இந்த அக்கினி குப்பி. அவர் நமக்காக சாபமானார் என்று கலாத்தியர் 3:13 சொல்கிறது. தேவனே அவரை பாவமாக்கினார் என்று 2 கொரிந்தியர் 5:21 சொல்கிறது. தேவன் நம்முடைய அன்பை நாடுகிறவராக, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததனாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று 5:8 வாசிக்கிறோம். இந்த வசனம் என்ன சொல்கிறது? கிறிஸ்து நமக்காக மரித்ததனாலே தேவன் நம்மேல் அன்பு வைத்து விட்டார் என்றால் சொல்கிறது இல்லை. கிறிஸ்துவை மரிக்க ஒப்படைத்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அக்கினி குப்பிக்குள்ளாக இயேசு இருந்தபோது தேவன் எப்படிப்பட்டவர் என்பது நமக்கு தெரிந்ததாம். அப்படியானால் இயேசுவர் மனிதர் அல்ல, அவர் தேவன். அதனால்தான் பின்னால் பவுல் சொல்லும்போது சொல்லுவார், தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த திருச்சபை என்று குறிப்பிடுகிறார். இயேசு சிந்திய இரத்தம் தேவன் சிந்திய இரத்தம். என இயேசுவையும் பிதாவையும் நாம் இங்கே பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சிலுவையிலே இயேசு என்ன வேதனைப்பட்டாரோ அதே வேதனையை பிதாவும் பட்டிருக்கிறார் என்று தானே அர்த்தம். நமக்கு நன்றாக தெரிந்த யோவான் 3:16 என்ன சொல்கிறது யோசித்து பாருங்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரடி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் தந்ததே அவர்தான். பழைய ஏற்பாட்டு காலத்திலே பலியிட்ட போது மனிதர்கள் பலியிட்டார்கள். எனவே என்ன ஒரு தவறான எண்ணம் மக்களுக்கு வந்துவிட்டது, தேவனை சமாதானப்படுத்துவதற்காக பலியிடுகிறார்கள் என்ற எண்ணம் வந்துவிட்டது. பலியிடுகிறவர்கள் சமாதானத்தை நாடுகிறார்கள், அடுத்தவரை திருப்திப்படுத்துகிறார்கள் என்பது உண்மை என்றால் இங்கே பலியிட்டது யார்? தேவன் பலியிடுகிறார். நமது அன்பை அவர் நாடுகிறார் என்று தானே அர்த்தம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கோர்ந்தார். வாசனை என்பது உறவு. ஆதியாகம் 34:30 யாக்கோபு சொல்கிறார், சிமியோனையும் லேவியையும் பார்த்து சேகம் பட்டணத்தாரை நீங்கள் கொன்றதன் மூலமாக என் வாசனையை கெடுத்து விட்டீர்கள், இந்த மக்கள் மத்தியிலே இருந்த என்னுடைய வாசனையை கெடுத்து விட்டீர்கள் என்று சொல்கிறார். என்ன அர்த்தம்? மக்களுடைய உறவை கெடுத்து விட்டீர்கள். கிறிஸ்து நமக்காக மரித்ததன் மூலமாக சுகந்த வாசனையான காணிக்கையாக பலியாக தன்னை ஒப்புக் கொடுத்தாராம். அப்படி செய்ததன் மூலமாக அவர் நம்மில் அன்பு கூர்ந்தாராம். என்ன செய்திருக்கிறார்? நம்முடைய மனது மாறுகிறது, நம்முடைய உறவு தேவனோடு சரியாகிறது. வேதாகமத்தில் எந்த இடத்திலும் கிறிஸ்துவின் பலியின் மூலமாக தேவன் நம்மோடு ஒப்புரவானார் என்று சொல்லவில்லை, நாம் தேவனோடு ஒப்புரவாகிறோம் என்று தான் சொல்கிறது. மாற்றம் நம்மில் ஏற்படுகிறது, தேவனிடத்தில் இல்லை. இயேசு நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். மரித்தவர் நமக்காக பரலோகத்திற்கு சென்றிருக்கிறார். பிரபஞ்சத்தோடு அவர் நம்மை ஒப்புரவாக்குகிறார், மற்ற தேவதூதர்களோடு நம்மை ஒப்புரவாக்குகிறார். அந்த வேலையை தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார். சில தவறாக தேவனோடு ஒப்புரவாக்குகிறார் என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். தேவன்தானே இதை எல்லாத்தையும் செய்கிறார், அவர் என்ன நாடகமாக போடுகிறார்? இல்லை, அவர் செய்வதெல்லாம் நிஜம், உண்மை. அப்படியானால் ஒப்புரவாகுதல் எங்கே நடக்கிறது? பரலோகத்தில் தேவனோடு அல்ல, தேவ தூதர்களோடு நாம் ஒப்புரவாகத்தக்கதாக தேவனுடைய வலது பாரசத்திலிருந்து நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று வேதாகமம் சொல்கிறது. தலைமை எதற்காக? நாம் விழித்திருப்பவர்களானாலும் நித்திரை அடைந்தவர்களானாலும் தம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தார். ஆம், அவர் தமக்காக மரிக்கவில்லை, நமக்காக மரித்தார். நம்முடைய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டதினால தேவனுடைய பிள்ளைகள் இறந்திருந்தாலும் விழித்திருந்தாலும் அவரோடு கூட நித்திய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும், அவரோடு ஏகமாய் நாம் வாழ முடியும்.
அப்படிப்பட்டவர்களை அழைத்துச் செல்வதற்காக அவர் இரண்டாம் முறை வரப்போகிறார் என்று வேதாகமம் நமக்கு சொல்கிறது. இது நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும். கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள் என்று வேதாகம் நமக்கு ஆலோசனை சொல்கிறது. 1 பேதுரு 4:1. அவருடைய சிந்தை எப்படிப்பட்டதாக இருந்ததோ அதுபோன்ற சிந்தை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதுதான் ஆயுதமாக இருக்க முடியும். என்ன சிந்தை? கிறிஸ்து துன்பம் வந்தபோது வைத்ததற்கு பதில் வையாமல், பாடுபட்ட போது பயமுறுத்தாமல், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்படைத்தார் அல்லவா, அந்த சிந்தை நமக்கு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சிந்தை நமக்கு இருக்கும் என்றால் யாரையும் எவரையும் நாம் விரோதிக்க தேவையில்லை. அன்புடையவர்களாக நாம் இருக்கலாம். அப்படிப்பட்ட நற்கிரியை செய்வதற்காகத்தான், அப்படிப்பட்ட உள்ளத்தை உடையவர்களாக நாம் மாறுவதற்குத்தான் தம்மைத்தாமே பலியாக்கினார் என்று தீத்து 2:14 சொல்கிறது. கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும் என்று இயேசு சொன்னார். தம்முடைய மரணத்தை குறித்து அவர் இங்கே பேசுகிறார். ஒரு கோதுமை மணி நிலத்தில் விழும்போது அது முளைக்கிறது. அப்படி முளைத்த வருகிற அந்த செடி அது தானாக தனக்கான உணவை தயாரிக்கும் சூழ்நிலை வரைக்கும் அந்த கோதுமை மணியில் இருக்கக்கூடிய சத்தைத்தான் சாப்பிட்டு வளர்கிறது. கோதுமை மணி இல்லாமல் போய்விடுகிறது. ஆனால் இப்போது வளர்ந்த துளிர்த்த அந்த செடி இன்னும் அநேக கோதுமை மணிகளை கொடுக்கக்கூடியதாக மாறுகிறது. அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை இயேசுவானுடைய வாழ்க்கை செய்தது. இயேசுவை சிலுவையில் அறைந்தபோது எல்லாம் முடிந்துவிட்டது, கிறிஸ்துவை கொன்றுவிட்டோம் என்று சாத்தானும் சாத்தானுடைய ஆட்களும் சந்தோஷப்பட்டிருக்கலாம். ஆனால் அது முடிவல்ல, அதுதான் ஒரு ஆரம்பம். அவரை போன்று சாகக்கூடியவர்கள் அநேகர் எழுப்பினார்கள். நாம் உயிரோடு செத்தவர்களாக வாழ வேண்டும். அதாவது நம்முடைய ஆசைகள் நம்முடைய திட்டங்களுக்கு செத்தவர்களாக வாழ வேண்டும், அல்லது உயிரை இழந்து செத்தவர்களாகவும் நாம் மாறலாம். எப்படி இருந்தாலும் தேவனுக்கென்று நம்மை ஒப்படைக்கும் போது நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய திட்டப்படி நடக்கும் என்றால் ஏதோ ஒரு காரியத்தை சாதிக்கத்தான் போகிறது. இந்த காலாண்டு பாடத்தை நாம் படிக்கும்போது இதை நாம் மனதில் வைத்திருக்க வேண்டும். எனக்கு என்ன நேரிட்டாலும் தேவ சித்தத்திற்கு என்னை நான் ஒப்படைப்பேன் என்றால் என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக தேவன் மகிமைப்பட வேண்டும். இயேசுவானவர் சொன்னார் அல்லவா, நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். இன்றைக்கு நாமும் கூட தேவனுடைய குணத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக நான் வாழ வேண்டும். நான் மற்றவர்களை விரோதித்து கொண்டிருந்தேன் என்றால், மற்றவர்களுக்கு விரோதமாக செயல்பாடுகளை செய்து கொண்டிருந்தேன் என்றால், என் வாழ்க்கையின் மூலமாக தேவனுடைய குணம் எப்படி என்று மற்றவர்கள் கற்றுக்கொள்ள முடியும்? மற்றவர்களுக்காக சாவதற்கும் நாம் ஆயத்தமாக இருந்தோம் என்றால் அப்பொழுது தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக கற்றுக்கொள்ளலாம். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம் என்று 1 யோவான் 3:16 வாசிக்கிறோம். அன்பு என்றால் என்ன? மற்றவர்களுக்காக நம்முடைய ஜீவனை கொடுப்பதற்கும் ஆயத்தமாக இருப்பது. நாமும் அப்படி வாழ்ந்தோம் என்றால் இயேசுவானவர் எப்படி தேவனை மகிமைப்படுத்தினாரோ அப்படி நாம் மகிமைப்படுத்த முடியும். காத்தாண்டிய குற்றச்சாட்டு தவறு என்று சொல்லக்கூடியவர்கள் மற்றவர்களுக்காக தங்கள் ஜீவனையும் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறவர்கள்தான். நமக்கு இழப்பு ஏற்படும் போது அந்த இழப்பு எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று யோபு சொன்னது போல நாம் சொல்லும்போது அக்கினி குப்பைக்குள் இருக்கக்கூடிய பொன்னாக வெள்ளியாக நாம் இருப்போம். ஒருவேளை நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லாத சூழ்நிலையிலும் கூட நம்முடைய சகோதரருக்காக மற்றவர்களுக்காக நாம் அந்த துன்பத்தை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? பிலிப்பியில் இருந்த சிறைச்சாலை அதிகாரியை ரட்சிப்பதற்காக ஆண்டவர் பவுலையும் சீலாவையும் அடித்து சிறைச்சாலைக்கு அனுப்பினாரே, அதுபோன்று பிரச்சனைகள் நமக்கு வரும்போது நம்ம தேவனை துதித்து பாட முடியுமா?
நம்ம அப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அமெரிக்க உள்நாட்டு போர் நடந்தபோது நடந்த ஒரு சம்பவத்தை விவாசித்தேன். யுத்தத்திற்கு கட்டாயமாக ஆட்சி சேர்க்கிறார்கள். விஸ்கான்சின் என்கிற நகரத்திலிருந்து ஒரு தச்சரையும் அதுபோல் யுத்தத்திற்கு கட்டாயமாக அழைக்கிறார்கள். அவர் போய்த்தானாக வேண்டும். அவருக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது. அவர் போய்விட்டார் என்றால் குடும்பத்தை கவனிப்பதற்கு ஆட்கள் இல்லை. ஒருவேளை யுத்தத்திலே மறித்து விட்டார் என்றால் குடும்பத்தின் நிலை அதோ கதிதான். அந்த சூழ்நிலையில் இன்னொரு சகோதரன் அவரை பார்த்து, உங்களுக்கு பதிலாக நான் போகிறேன் என்று முன் வருகிறார். எனக்கு குடும்பம் இல்லை, நான் காப்பாற்ற வேண்டிய நபர்கள் யாரும் இல்லை, ஆனால் உங்களுக்கு அந்த சூழ்நிலை இல்லை, எனவே உங்களுக்கு பதிலாக நான் போகிறேன் என்று யுத்தத்திற்கு செல்கிறார். அமெரிக்க வரலாறு தெரிந்தவர்களுக்கு கெட்டிஸ்பர்க் போர்க்களத்தை பற்றி நன்றாக தெரிந்திருக்கும். 3 நாட்கள் அந்த யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்தின் முடிவுதான் அமெரிக்க உள்நாட்டு போரின் திசையை மாற்றியது. அந்த போர்க்களத்தில் இந்த தச்சருக்கு பதிலாக சென்ற மனிதர் இறந்து விடுகிறார். இந்த செய்தி விஸ்கான்சினுக்கு வந்தபோது இந்த தச்சர் ஒரு சிலுவையை செய்து கொண்டு கெட்டிஸ்பர்க் போர்க்களத்திற்கு சென்றார். தனக்கு பதிலாக இறந்த அந்த மனிதனுடைய உடலை வாங்கி அடக்கம் பண்ணினார். சிலுவையை அங்கே பதித்தார். சிலுவின் கீழாக எழுதினார், எனக்கு பதிலாக இறந்தவர். நமக்கு பதிலாக இறந்த இயேசு நமக்கு ரட்சிப்பை பெற்று தந்திருக்கிறார். மற்றவர்களுக்காக நாம் சாவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? ஜெபம் பண்ணுவோம். எங்கள் நலப்பிதாவே, உமக்காக நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுக்காக தேவன் இந்த பூமிக்கு வந்து மனிதனாக வாழ்ந்ததை நாங்கள் வாசித்தோம். அவர் பட்ட பாடுகளை நாங்கள் கேட்டோம்.